ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு வேறு விதமான கார சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். ரெண்டு சின்ன சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய், துருவின தேங்காய்னா ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய், ஒரு சின்ன சைஸு புளி, 4 காஞ்ச மிளகாய், 4 பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி. முதல்ல வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பூண்டையும் போட்டு அதில் வதக்கிட்டு, புளி அதில் போட்டுட்டு, மீதி வந்து எல்லாத்தையும் அப்படியே கொத்தமல்லிலாம் வதக்க வேண்டாம். ஸோ இதை ரெண்டை மட்டும் வதக்கிட்டு மீதியெல்லாம் அப்படியே போட்டு அரைச்சி கடுகு தாளிச்சிடலாம். ஸோ இதை வதக்கிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் புளி, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கேன். தேங்காயும் கொத்தமல்லியும் அப்படியே வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி கடுகு தாளிக்கணும். ஸோ இது ஒரு மெத்தடு கார சட்னிக்கு. ஸோ இதை தாளிச்சிட்டு அப்புறம் ஃபைனல் காமிக்கிறேன். இது வந்து அந்த வெங்காயம், தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு, புளி, தேங்காய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்ச சட்னி. கொத்தமல்லியும் தேங்காயும் வதக்காமல் அப்படியே பச்சையாக தான் போட்டிருக்கேன். இந்த சட்னியில் வந்து அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் மிளகாய் எடுக்கிற கணக்கு எப்படி எடுப்பேன்னா, இப்போ 2 வெங்காயம் போடுறேன்னா 1 காஞ்ச மிளகாய், 2 தக்காளினா 1 காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து 1 புளிக்கு 1 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் புளிக்கு 1 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து அந்த கொத்தமல்லியும் அந்த தேங்காய்க்கும் சேர்த்து 1 காஞ்ச மிளகாய். ஸோ அப்படி கணக்கு பண்ணி தான் நான் வந்து காஞ்ச மிளகாய் போடுவேன். அதனால் எப்போ பண்ணினாலும் அந்த சட்னியில் வந்து காரம் வந்து தூக்கலாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் கருவேப்பிலையை வந்து மேலே கட் பண்ணி கிள்ளி போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போது கடுகு தாளித்து இதில் ஊற்றிடணும். அந்த கடுகை தாளிக்கும் போது இந்த கருவேப்பிலை மேலே ஊற்றினோன்னா அந்த கருவேப்பிலை பொறிஞ்சு அந்த வாசனை சூப்பராக இருக்கும். அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் கருவேப்பிலையை இப்படி கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ கடுகு வடிக்குது. இப்போ கடுகு வெடிச்சாச்சு. நான் வந்து இதில் ஊற்றுறேன். இதை ஊற்றும் போது இந்த கருவேப்பிலை பொரியும், அந்த பொரிஞ்ச ஸ்மெல்லு வந்து அந்த சட்னியில் சூப்பராக இருக்கும். ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு கார சட்னி, இது ஒரு மெத்தட் கார சட்னிக்கு. ஸோ இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஆனால் வந்து சட்னிலாம் வந்து நல்லெண்ணெயில் தாளித்தா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.